எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் த ஊசோஸ் அண்டு சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட அரினாக்குள்ளே வராங்க. குறிப்பாக சாமி ஜெயின் இன்றைக்கி ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ கட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் வேர்சிஸ் லிவ் மார்கன் அண்டு நாக்ஸ்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா லிவ் மார்கன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியனை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீமுக்கு சப்போர்ட் பண்ற விதமா பேலி வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேலி அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ்மென்ட் ஆகுறாங்க. சோ அந்த சமயத்தை பயன்படுத்தி டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அண்ட் நாக்ஸை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அவங்களோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸும் சாமி ஜெயினும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இன்றைக்கி வந்து கெவின் ஓவன்ஸை பற்றி பேச போகிறாரு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினால் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வின் பண்ணிச்சு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் மறக்க முடியாத ஒரு ஸ்மாக்டவுனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிளட் லைனுக்குமே எதிரி அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எலன் நைட் ரொம்பவே கோபமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாரு. ஸோ போன வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எலன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் ஆயிடுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ரொமோ கட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ப்ரொமோ கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் ஆயிட்டோ அங்கிள் அவுடியோ அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எலன் நைட் ரிங்குக்குள்ளே வந்து பேசுகிறாரு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் அவுடியோலாம் கிடையாது. ஸோ அது பிரேவ் ஆயிட்னா இந்த மாதிரி மாஸ்க் போட்டு வந்து என்ன அட்டாக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலன் நைட் பிரேவ் ஆயிட்டை பற்றி பேசுகிறாரு. அந்த இடத்துல பிரேவ் ஆயிட் ரிங்குக்குள்ளே வந்து ஸோ நான் இப்போவும் நான் சொல்கிறேன் நான் உன்னை அட்டாக் பண்ணலை, ஸோ உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ அந்த மான்ஸ்டர் தான் உன்னை அட்டாக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரேவ் ஆயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணேன். அந்த இடத்துல எலன் நைட் ரொம்பவே கோபமாகி பிரேவ் ஆயிட்டை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ பிரேவ் ஆயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலன் நைட் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் அவுடி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரேவ் ஆயிட் தான் அங்கிள் அவுடி அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கிள் அவுடி அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு கேரக்டரே இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கிள் அவுடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ ரிட்டர்ன் ஆன உடனே அவரை பார்த்த உடனே எலன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ பிரேவ் ஆயிட்டுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி லைன் இருக்க போது, ஸோ பிரேவ் ஆயிட் கண்ட்ரோலில் அங்கிள் அவுடி இருக்காரா இல்லை அங்கிள் அவுடியோட கண்ட்ரோலில் பிரேவ் ஆயிட் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் ஸோ பிரேவ் ஆயிட்டோட செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்குள்ளே வந்துடுவார். ஸோ உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் டீமே போயிட்டு ரோமன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து இந்த வாரம் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக கந்தர் வர்சஸ் ரிகோஷிட்டுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்தது. ரிகோஷிட் வர்சஸ் கந்தரோட மேட்சுக்கான ஒரு பயங்கரமான பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரமாக கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரிகோஷிட்டாக இருக்கட்டும் கந்தராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடம் பியர்ஸ் உள்ளே வந்து ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கந்தருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இம்பீரியம் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்கள அந்த ரிங்கை விட்டே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக ரிகோஷிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. இந்த மேட்ச்சில் ரிகோஷிட்டே ஒரு வேலை வின் பண்ணிடுவாரோ அப்படின்ற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக போகுது. ஸோ ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ ஃபைனலி ரிகோஷிட் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார். ஸோ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ரிகோஷிட்டை பீட் பண்ணி அவரோட இன்டர் கான்டினல் சாம்பியனை ஸோ கந்தரே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார். ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் இம்பீரியம் டீம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே கந்தர் இம்பீரியம் டீம்
ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிகோஷிட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டர்ன் ஆகி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிகோஷிட்டை சேவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை முடிகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. வைக்கிங் ரைடர்ஸ் வர்சஸ் செலினா வீகா அண்ட் டீம் வர்சஸ் ஹிட்ராப்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸோட அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோதுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்சே நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. வைக்கிங் ரைடர்ஸ் ஹிட்ராப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ஒரு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹிட்ராப் இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக த ஊசோஸோட மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரி டபுள் டபிள்யூ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங் சோலோ சுகாவா அண்டு பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் உள்ளே போயிட்டு ஸோ அவங்களுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கு இருக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியலை பற்றி பேச அந்த இடத்துல ஸோ பிளட் லைன்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸோட மேதனும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸும் சாமி ஜெயினும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மோதுவாங்க. கெவின் ஓவன்ஸோட பார்ட்னர் யார் அப்படின்றத கெவின் ஓவன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உடனே அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பலை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி பேச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இந்த வருஷத்தோட கடைசி ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கெவின் ஓவன்ஸோட பார்ட்னர் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸே சூஸ் பண்ணிக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக ரோமன் ரிங்ஸ் அந்த பிளட் லைன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ரோமன் ரிங்ஸ் எப்பவும் போல சிக்காகோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இக்னாலேஜ் பண்ண சொல்கிறாரு. பண்ண சொன்னதோட வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோ சோலோ சுகாவா சாமி ஜெயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிறாரு. குறிப்பாக ஸோ வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் டீம் வின் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார பற்றியும் பேசிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோ கட் பண்ணுவார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி ஸோ இந்த ஹாலிடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் டபுள் டபுள்யூக்கு வரப்போகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னோட லாங் டைம் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் அமைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிற மேட்ச்சில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸுக்கு டேக் டீம் பார்ட்னராக கூப்பிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ கட் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா அக்செப்ட் பண்ணுறாரு. ஜான்சினா அண்டு கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் அண்டு சாமி ஜெயினுக்கான ஒரு டேக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி ஸ்மாக்டவுன் ஸோ 30ஆம் தேதி நடக்கக்கூடிய கடைசி ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா போகிறாரு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதோட ஜான்சினாவுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும் அகைன் அண்டிஸ்பியூட் டபுள் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக மேட்ச் வருமா? ஸோ ஜான்சினா வச்சு டபுள் டபிள்யூ என்ன பண்ண போகிறாங்க? ஜான்சினா வந்து வெறும் ப்ரொமோ மட்டும் கட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த இந்த நேரத்தில் ஜான்சினா இன் ரிங்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது? ஸோ இந்த வருஷம் கடைசி ஸ்மாக்டவுனில் ரோமன் ரிங்ஸோட தோல்வி இருக்குமா? ரோமன் ரிங்ஸுக்கும் ஜான்சினாக்கும் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடை கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.